உலகத்தில் மிகப்பெரிய தேடல், தேடுதலுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சர்ச் இன்ஜின்ங்கிற வார்த்தையை வந்து கூகுளால் பிரபலப்படுத்தப்பட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே யாவும் இருந்தது இருந்து சர்ச் இன்ஜின் நிறைய விஷயம் தேடிட்டு இருந்தோம். உதாரணமாக ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுருக்கேன், ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம இங்கே இந்த ஊரில் உள்ள மிகப்பெரியவங்க யார் கிட்ட தெரியும், அதில் கனிமரா லைப்ரரி போகலாமா, இல்லை இந்த லைப்ரரி அந்த லைப்ரரியா, மிகப்பெரிய லைப்ரரியார், இந்த தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஆளுநர், அவர் வீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு தான் ஒரு தகவல் எடுத்துகிட்டு இருந்தோம் முன்னெல்லாம். இப்போ எந்த தகவலை எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுற வார்த்தை இல்லாமல் போயிடுது. லேப்டாப்போ மொபைலில் இருந்தால் போகிறோம், நேராக கூகுளப்போ சர்ச் இன்ஜினில் போய் அந்த வார்த்தையை அடி, அது நீங்கள் கரெக்டான வார்த்தையை துல்லியமாக அவங்களால் எக்ஸாக்டாக கொடுக்க முடிஞ்சதுனாக்கா அதுக்கான எக்ஸாக்ட் ரிப்ளை வந்துடும். அதில் வந்து மரபமாக சாபமாங்கிற டிபேட் இருக்குது, அந்த சர்ச்சை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்க போய் அவன் வேறு ஏதோ ஒரு வார்த்தையை கொடுக்க போய் போர்னோகிராஃபிக் கண்டென்ட் வந்துடும். நீங்கள் பிறருக்கு தெரியாமல் வீட்டில் ஏதோ தேடிட்டுருக்கோம், இல்லை எல்லாருடைய ஒரு பள்ளி ஆசிரியரோ ஒரு கல்லூரி ஆசிரியரோ பசங்க இருந்திருக்க ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன், சர்ச் இன்ஜினில் ஒரு வேர்டு கொடுக்குறாங்க, பை மிஸ்டேக் ஒரு வார்த்தையோ ஒரு ஸ்பெல்லிங்கோ தப்பாக அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ரிப்ளை அது கூகுள் யோசிக்காது. ஒரு போர்னோகிராஃபிக் கண்டென்ட் ரிப்ளை இருந்தால் கூட அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவோம். நமக்கு என்னது இவ்வளவு பெரிய ஒரு மிக அபாயகரமான சர்ச் இந்த ரிசல்ட் இருக்குது, தேவையே இல்லையே, இது வந்து வரமே இல்லை, இது சாபம் அப்படிங்கிறதுக்கு வெறுத்துருவோம். நம்ம அவசர அவசரமாக அந்த பண்ணுவோம், பிறர் பார்க்குறதுக்குள்ளே நம்ம எங்கே தப்பு பண்ணோம், இந்த ரிசல்ட்டை ஏன் கொடுத்ததுங்கிறத பார்த்து அதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ரிஃபைண்டாக ஒரு சர்ச் கொடுப்போம், மாற்றப்பட சர்ச் கொடுப்போம். அப்படி இருந்தாலும் கூட அது பெரிய வரம் தான், ஏன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்குது. இதில் மிகப்பெரிய சாபமான சர்ச்சை ஏன் வருதுன்னாக்க சென்ற அதுவும் முக்கியமாக குறிப்பாக 3-4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சாபங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் நிறையா கிடைக்குது. இல்லை ஹவு டு பண்ணால் ஹவு டு கமிட் அ சூசைட், தற்கொலை செய்து கொள்வது எப்படி, இல்லை பாம்பு செய்வது எப்படி, நியூக்ளியர் பாம்பு எப்படி வைப்பது எப்படி, ஒரு கண்ட்ரிக்கு தேசத்துக்கு எதிராக துரோகம் செய்வது எப்படி என்ன கூட நம்ம தமிழில் களவும் கற்றுமாறன்னு சொல்லுவாங்க. களவும் கற்றுமாறேன்னாக்கா அந்த பழமொழிக்கு வேறு மாதிரி அர்த்தம் வந்துடுச்சு, ஒரிஜினலே வந்து திருட்டை கற்றுக்குவான்றதுக்காக வந்த பழமொழி இல்லை, அது அந்த பழமொழிக்கான அர்த்தம் வேறு பார்ப்போம் நம்ம, அதுக்காக சொல்ல வரல. கூகுளை பொறுத்தவரை இந்த வார்த்தையை கொடுத்துட்டாக்க சரி ஆட்டோமாமே கற்றுக் கொடுக்கறேன், நான் கற்றுக் கொடுக்குறேன் அவ்வளோதானே, என் டேட்டா பேஸில் இருக்குது, நீங்கள் கேட்குற விவரங்கள் என்னுடைய டேட்டா பேஸில் இருக்குது, அப்படியே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து ஒரு சமுதாய உணர்வோடு பொறுப்புணர்வோடு ஒரு சாதாரண குடிமகன் சாதாரண ஒரு அடாலசன் ஏஜில் இருக்கிற பையனோ பெண்ணோ வந்து எனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ன செய்வதுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவோமா, நம்ம ஒரு வீட்லேயோ பக்கத்துலேயோ யாரோ போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, யாராக இருந்தாலுமே மனிதர்கள் கண்டிப்பாக அது வேண்டாது விட்டு பையனாக கூட சொல்ல மாட்டாங்க, ஏமா அப்படி கேட்குற என்ன பிரச்சனை கேட்போம்ல. கூகுளுக்கு அது கேட்பதற்கான தன்மை அல்லது திறன் அல்லது உணர்வுகள் கிடையாது, அறிவு தான் உண்டு உணர்வு கிடையாது. ஸோ ஹவு டு கமிட் எ சூசைட் நிற்கணுங்க, 15 பாயிண்ட்டு சொல்லணும், சேஃபாக தற்கொலை செய்வதற்கு செய்து கொள்ள என்ன வழி, எப்படி உடனே செய்யலாம், எப்படி மாட்டிக்காமல் செய்யலாம்னு சொல்லணும். அதில் ஹேக்கிங் மிக ஹேக்கிங்னா ஒருத்தர் கம்ப்யூட்டரில் இருக்கிற தகவலை அவருக்கு தெரியாமல் எடுப்பது. கிளியராக பார்ப்போம்னா ஹேக்கிங் தமிழை தகவல் திரட்டு, தகவல் திருட்டு, இதிலிருந்து வந்து திரட்டு, பேசிக்கலி திருட்டு, பத்திரம் தெரியாமல் திருடுறது. இது சில பேர் ரொம்ப லாகமாக எத்திக்கல் ஹேக்கிங் நான் தகவல் தான் எடுக்கிறோன்றாங்க, என்ன எடுத்தாலும் உனக்கு உனக்கு தெரியாமல் நான் உன் வீட்டில் போய் பொருளை எடுத்தாலும் திருடு தான் அது, நீ எந்த வார்த்தை சொன்னாலும் சரி உனக்கு தெரியாமல் உன் வீட்டு பூட்டை உடைச்சேன்னா இல்லை அந்த பூட்டை ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லலாம். நான் ஹேக்கிங்கில் தான் சொல்கிறாங்க, எத்திக்கல் ஹேக்கிங் என்ன சொல்கிறாங்க, ஹேக்கிங் வந்து இதை சாதாரணமாக ஹேக் செய்ய வந்தாலும் கூட உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இதை கற்றுக்கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க. இப்போ சரி பரிசோதனை பண்ணுறீங்க, என் போட்டு அடிக்க ட்ரை பண்ணுங்கள், திறந்துருச்சு உள்ளே போயிட்டீங்க, உள்ளே என்ன இருக்க தகவல் தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, அந்த வீட்டில் அது குற்றம் தானே. ஆனால் கூகுளில் ஹேக்கிங்கிறது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, இன்றைக்கி சைபர் கிரைம்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, ஹேக்கிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, தகவல் எப்படி எடுக்கலாம், அது கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தகவல் எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்கே இருக்குது, இந்தியாலேயே செலவில் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனாக்க இது ஒரு பொதுப்படையான விவாதம் தான். ஸோ நான் கண்ட்ரி ஒரு நாட்டினுடைய பெயரை கூட குறிப்பிடலாம், தவறு இல்லை. சைனா போன்ற கண்ட்ரி நாடுகளில் நிறைய பேர் ஒரு டியூஷன்ஸ் மாதிரியே வச்சு ஆர்கனைஸ்டு அந்த கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு நாசரில் அமெரிக்காவில் சொல்லியிருக்காங்க, நாசானவனை தப்பாகலாம், அமெரிக்காவில்
அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, சைனாவில் ஆர்கனைஸாக நீங்கள் ஹேக்கிங்கே கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் கூகுள் மூலமாக கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக வச்சுருக்கோம். ஸோ கூகுளுங்கிறது வரமா சாபமாங்கிறது அதில் எல்லாமே கொட்டி கிடைக்கிறது, நம்ம பார்த்து எடுக்கணும். அதை வரமாக மட்டுமே வைத்துக்கொள்வதற்கு அதுவும் கூகுள் சில கொடுக்குறான். நீங்கள் வந்து சைல்டு லாக்குக்கான வெப்சைட்லாம் போட்டுங்கன்றான். சில வெப்சைட் சில ஆப் எல்லாம் இருக்குது, அந்த ஆப்பை போட்டுக்கிட்டோம்னாக்கா அது என்னாகும், ஒரு போர்னோகிராஃபி கண்டென்ட்டு அடல்ட்டு கண்டென்ட், அதாவது வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவு விஷயம் உள்ள கண்டென்ட்டாக இருந்தாக்கா அதை காமிக்காது, ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கான சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு சொல்லலாம், அதாவது கூகுளே நமக்கு கொடுக்கின்ற ஒரு சேஃப்டி இனிஷியேட்டிவ்ஸ், ஒரு நடவடிக்கைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.